வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபுட் அண்ட் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. கெண்டை பொடி மீன் குழம்பு, அதாவது கம்மாயில் பிடிச்ச கெண்டை மீன் குஞ்சுகள் சொல்லுவாங்கள, அதை வச்சு இன்றைக்கி நம்ம குழம்பு பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கிராமத்து சமையல, இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மீனை வந்து நம்ம பிடிச்சி நல்லா மஞ்சள் தூவி உப்பு வச்சு நல்லா கழுவிக்கலாம். அது உள்ள சின்ன சின்ன குடல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐர மீன் மாதிரி தான், நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு கிராமத்து மீன் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள், இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. குழம்புக்கு தேவையான மாங்காய், தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் வந்துட்டு ஈயச்சட்டி நம்ம எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு. மண் சட்டி, ஈயச்சட்டி இது வந்துமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஈயச்சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இது நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, மாங்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஏன் மாங்காய் சேர்த்துருக்கோம்னா புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கும், ஏன்னா இது கிராமத்தில் செய்யக்கூடிய ஒரு கூட்டாஞ்சோறு குழம்புன்னு கூட அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடனடியாக செஞ்சு கிராமத்து பசங்களாம் செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குழம்புலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாங்காய் புளிப்பாக இருக்கிறனால அதோட நம்ம வச்சுருக்க புளி தண்ணி, சில பேருக்கு வந்துட்டு புளி மாங்காய் இதில் சேர்த்துறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கிறனால புளிப்பு கம்மியாக இருக்கவங்க நம்ம புளி கரைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக குறைச்ச அளவு நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு வந்து நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் உங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி அதைத்தான் நாங்கள் சேர்த்துக்குவோம் அடிக்கடி சமையலில். ஏன்னா கடையில் வாங்குறதுல சில நேரம் கலப்படம் இருக்கிறதுனால வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாப்பொடி தான் நாங்கள் அதில் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஆனால் இந்த கிராமத்து சைடில் மட்டும் தான் இந்த மாதிரி கெண்டை மீன் பொடி கிடைக்கும். கிராமத்தில் கம்மாயில் பிடிக்கிறப்ப நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கேட்டு பாருங்கள், கேட்டு ஏன்னா இது கொஞ்சம் ரேராக கிடைக்கிற ஒரு இது. ஏன்னா வளர்ப்பு மீன் வளர்க்குறவங்க இன்னொன்று கிராமத்தில் வந்துட்டு குளங்களில் குட்டையை எடுத்துருப்பாங்க, அவங்க வளர்ப்பாங்க. கடைசியாக அந்த குட்டையை முடிய போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் கொஞ்சம் பிடிப்பாங்க. அந்த டைமில் தான் இந்த மாதிரி மீன்லாம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மீன் குஞ்சுகளை நம்ம குழம்பு வைக்கலாம். நல்லா கொதிக்கிறப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் கொஞ்சம் நல்லா தேவை. இது வந்து நம்ம மீன் உடஞ்சிருமே அப்படின்ற பயப்படாத தேவை கிடையாது. ஏன்னா இது சின்ன மீன் குஞ்சுனால அந்தளவுக்கு உடஞ்சி தனித்தனியாக தெரியாது. மீனில் வந்து குழம்பு வைக்கிறப்போ மீன் அதிகமாக உடஞ்சினாலே அது பழைய மீன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீன் நம்ம குழம்பு வைக்கிறப்போ மீன் வந்து எப்பயுமே உடஞ்சி தனியாக பிரிஞ்சு வரக்கூடாது, அப்போ தான் அது புது மீன்.
குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மீன் அப்போ தான் நல்லா வேகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம்னா உங்களுக்கு சூப்பராக மீன் வந்துடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.